தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே பொங்கவர் நத்தம் அப்படின்ற கிராமத்துல வசிச்சுட்டு வந்தவர் தான் சண்முகம். இவருக்கு வயது பாத்தீங்கன்னா 59 நிறைவடைந்திருக்கு. இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளியாக இருக்கிறாரு. இவருடைய முதல் மனைவி குடும்ப தகராறு காரணமாக கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிந்து சென்றிருக்காங்க. அதனை தொடர்ந்து சண்முகம் இரண்டாவதாக மாரியம்மாள் அப்படின்ற ஒரு பெண்ணோட கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 45. ரெண்டு பேருக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. சண்முகத்தோட கடைசி மகனை தவிர எல்லாருக்குமே திருமணமாகி தனித்தனியாக பல ஊர்கள்ல வாழ்ந்துட்டு வராங்க. சண்முகம் அதிகாலை எழுந்து வயலுக்கு சென்று வருவது வழக்கமாக வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பல வேளையாக வெளியூர்களுக்கும் அடிக்கடிக்கு சென்று வந்திருக்காரு. இந்த நிலையில சண்முகத்தோட வீட்டிற்கு எதிரே புதிய வீடு ஒன்றை கட்டி கொண்டிருந்த ராமூர்த்தி அப்படின்ற 28 வயதான ஒரு இளைஞரோடு மாரியம்மாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. மேலும் ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க. மேலும் தனிமையில சந்தித்தது மட்டும் இல்லாம உல்லாசமாகவும் இருந்திருக்கிறாங்க. இது குறித்து சண்முகத்திற்கு தெரிய வந்த நிலையில அவர் மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா ரெண்டு பேருமே குற்றச்சாட்டை மறுத்திருக்காங்க. மேலும் ராமூர்த்தி வயது என்னுடைய வயது என்ன, அபாண்டமாக என்னுடைய கணவர் சந்தேகப்படுவதாக மாரியம்மாள் ஊர் மக்களிடம் சொல்லி நாடகம் ஆடியிருக்காங்க. இந்த நிலையில தனது மனைவியோட கள்ளக்காதல ஊர் மக்களிடம் நிரூபிக்க முடிவு செய்த அவரு விலை உயர்ந்த 3 செல்போன்களை வாங்கி வீட்டோட ஆங்காங்கே வச்சிருக்காரு. அதுல சண்முகம் வீட்டில் இல்லாத நேரங்கள்ல ராமூர்த்தி வீட்டிற்கு வருவதும் மாரியம்மாவோடு உல்லாசமாக இருப்பதும் செல்போன்ல பதிவானது. அதனை ஊர் மக்களிடம் காண்பித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சண்முகம் திட்டம் திட்டியிருந்தாரு. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மது அருந்திவிட்டு சண்முகம் வீட்டிற்குள்ளே தூங்கி இருக்கிறாரு. இந்த நிலையில நள்ளிரவு 2 மணி அளவுல மாரியம்மாள் பேச்சு சத்தம் கேட்டிருக்கு. இதுல தூக்கம் கலைந்து சண்முகம் எழுந்து சென்ற நிலையில அவருடைய மனைவியும் ராமூர்த்தியும் தனிமையில இருப்பதை கண்டிருக்காரு. இதுல ஆத்திரமடைந்த அவரு அரிவாளை எடுத்து ராமூர்த்தியோட தலைய துண்டாக விட்டிருக்காரு. மேலும் மாரியம்மாளையும் சராமாரியாக வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல துடி துடித்து ரெண்டு பேருமே உயிரிழந்திருக்காங்க. அதனை தொடர்ந்து சண்முகம் பசுவந்தனை காவல் நிலையத்துல சரணடைந்தாரு. அதனை தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் சண்முகத்தை கைது செய்து சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சண்முகம் செய்த இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.